ஸோ இப்போ வந்து பிளான் ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக அது யாராலும் நீங்கள் நியூவாக கனெக்ட் ஆகிருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம், ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்காக தான் உங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் வந்து தெரிஞ்சு வந்திருக்கலாம், என்னென்னு தெரியாமல் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆக்சுவலாக மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்திருக்கலாம், மேபி உங்கள் ரிலேஷன்ஸ் கூட இன்வைட் பண்ணியிருக்கலாம், மேபி நீங்கள் வந்து டிஜிட்டலாக மேபி நீங்கள் உங்களை கனெக்ட் ஆகி மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட அன்னோன் பர்சன் கூட இன்வைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 45 minutes ஒன் அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டாக கேளுங்க. ஆக்சுவலாக என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன் இவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, யாரெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ இந்த காலில் கனெக்ட் இருக்க நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் வந்து ட்ரெமெண்டஸாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷனோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஜஸ்ட் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த பிசினஸ் பிளான் என்னங்கிறது ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக ரெண்டு மூணு விஷயங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஓவர் டு ப்ரெசன்டேஷன். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டென்டிவாக பாருங்கள், கவனிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 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 ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி. ரைட். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலாக. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்களா, இது ஒரு பார்ட்னர்ஷிப். யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் நம்மளுக்கும் உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப். ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும், ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொடர்ந்து பல வருடங்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க சரிங்களா. நான் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி இந்த பிஸ்னஸ் யாரும் சேர்க்கறது கிடையாது. ஆக்சுவலாது பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, கான்செப்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பார்ட்னர்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பல வருடங்கள் நீடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி முடிஞ்சவங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பகத்தன்மை, ஒரு ஒலிவு மரம் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி தான் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சு எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்ட் பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுமா, நீங்கள் வந்து டிகிரி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் கிடையாது. இங்கே என்ன எஜுகேஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் வந்து யூஸ்வலாக வந்து டெசிஷன் வந்து ரெண்டு டைப் ஆஃப் டெசிஷன் எடுக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம், இல்லை ஒப்பீனியனை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில ஒப்பீனியன் இருக்கும், ஆனால் அந்த ஒப்பீனியன்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஒப்பீனியன் நம்ம சொல்கிறோம்னா பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு தான் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவோம். கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மேபி கரெக்டாக இருந்ததுன்னா மேபி அந்த டெசிஷன் கரெக்டாக இருக்கலாம். பட் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா மேபி அந்த ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கூட இருக்கலாம். பட் ஃபேக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உண்மை இல்லை. இப்போ நாங்கள் வந்து இங்கே தஞ்சாவூர் கும்பகோணத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு பெரிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில், இது கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ராஜராஜ சோழன், அது ஃபேக்ட் ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேம் இருக்கு இங்கே பக்கத்தில் கல்லணைன்னு சொல்றோம், அது யார் கட்டினான்னா கரிகால சோழன், சோழா அந்த பீரியட்ல கட்டினா. இதெல்லாம் ஃபேக்ட் ஆக்சுவலி, யாரும் மறுக்கலாம் முடியாது, இது ஃபேக்ட் உண்மை ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் அந்த பிஸ்னஸ்க்கான ஃபேக்ட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளோ கண்ட்ரியில் இருக்கு அப்படிங்கிற ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெசிஷன் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஒப்பீனியன் சொல்லலாம், பட் நீங்கள் ஃபேக்ட் என்னங்கிற தெரிஞ்சுட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து ரொம்ப ரைட்டான டிசிஷனாக இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்ட் ஏ கேஸ் ஃபார் யூ. இப்போ நாங்கள் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னோம், எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீம் இருந்தது, என்னோட ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடைய முடியாதுங்கிற விஷயம் எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஆச்சுக்கலாம் சரிங்களா. 10 years ஜாப்ல இருந்தோம் சரிங்களா, நல்ல ஜாப் நல்ல இன்கம் எல்லாம் ஓகே ஆச்சுக்கலாம். நான் ஜாப் வந்து குறை சொல்ல, நாட் புட்டிங் டவுன் த ஜாப், பட் வேலைக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் கடைசி வரைக்கும் வேலைக்கு மட்டும் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு. அப்போ அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறோங்கிற அந்த பர்பஸ் எங்களுக்கு தெளிவாக இருந்தது, அந்த ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு கேஸ் வந்து நான் பில்ட் பண்ணுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன், பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் பேசுவாங்க, ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் நெக்ஸ்ட்டுமாங்க.
டெசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட் ஆக்சுவலாக கொஞ்சம் நான் டைம் எடுத்து இந்த ஸ்லைடை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ட்ரீம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆக்சுவலாக. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசை இல்லாத மனுஷனை மனுஷனே இல்லையான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆக்சுவலாக. ஆசை இல்லாத மனுஷனை எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆக்சுவலாக சரிங்களா. ஆனால் இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சிருக்கலாம், மேபி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். என்றைக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை உங்கள் உங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டரோ இல்லை வந்து காலேஜில் பிரின்ஸிபலோ இல்லை ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேனேஜர் பாஸை கூட்ட உங்களோட லட்சியம் என்ன, உங்களோட கனவு என்ன, உங்கள் ஆசைகள் என்ன அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா என்ன யாரும் கேட்டதே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கணவர் வாழ்க்கையில் முன்னேறணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், இப்போ இருக்கிற லெவலில் அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கனவுகள் இருக்கும். அந்த கனவு பற்றியும் வேல்யூ அது மதிப்பு இது பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. இந்த கனவுகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா. யாரெல்லாம் நீ ஃபஸ்ட் டைம் கனெக்ட் ஆயிருக்கீங்களோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நியூவாக நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தான் நான் பேச போகிறேன் அந்த ட்ரீம்ஸ் அண்ட் வேல்யூஸ் பற்றி. நான் சொல்கிற சொல்ல விஷயங்கள் ஒரு சில ட்ரீம்ஸ் பற்றி நான் பேச போகிறேன் ஆக்சுவலாக. நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா சரிங்களா. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் உட்காந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஆக்சுவலாக சரிங்களா. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாரும் நேராக நான் வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பீப்புள் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இன்றைக்கி ஹாலில் நேரடியாக அவங்கள பார்த்து நான் பேசுகிறேன். நியூ பீப்புள் ஆக்சுவலாக ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலேயே அந்த மாதிரி ட்ரீம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஜஸ்ட் கை தூக்குங்க. அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் கை தூக்குங்க. இல்லை வேண்டாம்னா நீங்கள் ஜஸ்ட் ஆர்டினரியாக இருக்கலாம், பட் வேணும்னு நினச்சின்னா நீங்கள் கை தூக்குங்க. ஏன் கை தூக்குறேன்னா பின்னாடி சொல்கிறோம் உங்களுக்கு சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து சொந்தமாக நல்ல அழகான ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபஸ்ட்டு ட்ரீம் சொந்தமான வீடு. யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்த அழகான ஒரு வீடு வேணும். ஒன்று இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, இல்லை இரிட்டேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கை தூக்கிங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் வந்து தூக்கிட்டே இருக்கலாம் ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹேண்ட் ரைஸ்லேயே இருக்கணும் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன் வந்து இருக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று எதையோ பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆனோம், இல்லை யாரையோ பார்த்து இரிட்டேட் ஆனோம். ரெண்டு விஷயம் ட்ரீம்ஸ்க்கு. ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பெரிய வீட்டை பார்க்குறீங்க. பெரிய அற்புதமான ஒரு வீடு, ஒரு எலிவேஷனோட ஒரு ரொம்ப பெரிய அளவில் வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகலாம் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு ட்ரீமாக இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது உங்கள் ஹவுஸ் ஓனர் இருக்காருங்களா, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஓனரோட தொல்லை தாங்க முடியலன்னு வச்சுக்கலாம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டே இருக்காரு புரியலா. அதை பார்த்து நீங்கள் இரிட்டேட் ஆகலாம் ஆக்சுவலாக. ட்ரீம் எப்படி வேணால் பின்னலாம். ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் ட்ரீம் பில்ட் ஆகும், இல்லை எதையோ இரிட்டேட் ஆகி கூட நீங்கள் வந்து ட்ரீம் பில்ட் ஆகலாம் ஆக்சுவலாக. இன்ஸ்பிரேஷன் நான் இரிட்டேஷன் எதை முடிவு பண்ணலாம் சரிங்களா. ஹவுஸ் ஓனரோட தொல்லை தாங்க முடியாது, அது மூலிமா இரிட்டேட் ஆகி நான் சொந்தமாக வீடு கட்டணும்னு கட்டி நிறைய பேர் போயிருக்காங்க ஆக்சுவலாக. தங்கமான ஹவுஸ் ஓனரை அமைஞ்சு போயிட்டா தான் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் போய்டும் ஆக்சுவலாக சரிங்களா. எப்படி வேணால் இருக்கலாம் உங்களுக்கு, இன்ஸ்பயர் ஆகிறீங்களோ இல்லை இரிட்டேட் ஆகிங்களோ சொந்தமாக வீடு வாங்கணும். இது மேபி ஒரு சில பேரோட கனவாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், லட்சியமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான கார் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நல்ல அழகான ஒரு கார் வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆக்சுவலி. இன்றைக்கி வந்து காருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமாகி போச்சு ஆக்சுவலாக. நீங்கள் சொந்தமாக கார் இருக்கணும், நிறைய விஷயங்கள்ல கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அது சரிங்களா. ஒரு ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மேரேஜுக்காக போகிறீங்க. ஒய்ஃப்லாம் நல்லா பட்டு சாரெலாம் கட்டி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க ஆக்சுவலாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஆக்சுவலாக மேரேஜுக்கு. பயங்கர க்ரௌட் அந்த பஸ்ஸில். பின்னாடி இருக்கிற கண்டக்டர் எல்லாம் முன்னாடி போ முன்னாடி போங்கிறாங்க, முன்னாடி இருக்கிற கண்டக்டர் பின்னாடி போன்னாடி போங்கிற நடுவில் மாட்டிட்டு பயங்கர கசகசக்கு ஒரு மாதிரி வெறுத்து வெறுவிறுத்து எரிச்சலோட என்ன இப்படி இருக்கு, அவ்வளோ கூட்டமாக இருக்கு புரியல. அப்படி எட்டி பார்க்குறீங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை ஒரு அருமையான ஒரு கார் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்களோட கார் டிராவல் பண்ணுவோம். என்ன தோணும் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியல, என்ன தோணும் உங்களுக்கு, நம்மளுக்கு இது மாதிரி ஒரு அழகாக கார் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக போகலாம் அப்படிங்க. அதுதான் ட்ரீம் ஆக்சுவலாக, அதுதான் ட்ரீம் ஆக்சுவலாக இல்லை. அந்த மாதிரி மேபி வந்து சொந்தமாக கார் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன். நிறைய வந்து ஃபாரின் ட்ராவல்லாம் போகணும், இல்லை வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளிநாடுகளாக சுற்றி பார்க்கணும், உலகத்தில் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிற அது மேபி உங்களுடைய கனவாக இருக்கலாம். எதுவும் தெரியாது எங்களுக்கு, மேபி அதுவே ஒரு கனவாக இருக்கலாம் வெக்கேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்கணும், நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் குழந்தைகளுக்கு அமைச்சு கொடுக்கணும். நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் சரிங்களா, பட் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அமைங்க. அது மேபி நீங்கள் வந்து ஒரு ஒரு பொறுப்பான ஒரு பேரண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது மேபி உங்களோட கனவாக இருக்கலாம், ட்ரீமாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா
நம்ம லைஃப்னு கேள்விப்பட்டிருப்போம், ஸ்டைல் ரெண்டு தனித்தனியாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் லைஃப் ஸ்டைலும் கேள்விப்பட்டோமா அப்படின்னா, நான் அந்த பிசினஸ் வந்ததுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இல்லை. லைஃப் ஸ்டைலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலஞ்சு விஷயங்கள் அது பேசலாம் ஆக்சுவலாக. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் ஸ்டைல் ஒருத்தர் நல்ல லைஃப் ஸ்டைலாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கும் லைஃப் ஸ்டைல்லாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இது முதல் விஷயம் ஆக்சுவலாக. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரீடம், மற்ற ஒரு நேர சுதந்திரம் இருக்கு ஆக்சுவலாக. ஃபினான்ஷியலாகவும் ஃப்ரீயாக இருக்கும் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அவருக்கு, டைம் ஃப்ரீடம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான வழியில் இருக்கும், செக்யூர்ட் இன்கம் சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், நாலாவது விஷயம் ஹெல்த். அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், ஆரோக்கியம், சந்தோஷம். இந்த அஞ்சு விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அதை பற்றி பேச போகிறோம். இந்த அஞ்சு விஷயங்கள் உண்மையிலே யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கும், போதுமானவனுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்துன்னு வச்சுக்கணும். அது ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஏதோ ஒரு ஒரு பொருள் வாங்கணும் போறீங்க, இல்லை வந்து ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு போறீங்க, சாரி வாங்க போறீங்க, இல்லை ஒரு ஜுவல்லரி வாங்க போறீங்க அப்படின்னா, அங்கே என்ன ஃபினான்ஷியலாக ஒருத்தர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பொருள் பிடிச்சிருந்ததுன்னா ப்ரைஸ் பார்க்காம நம்ம வாங்கணும், அதுதான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ப்ரைஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண விடாது, புரியல, பணம் இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை இஎம்ஐ போடலாம் அப்படின்னு பணம் வாங்கணும்னா வாங்க, அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு. நிறைய பார்க்கலாம், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கு நிறைய பீப்புள் பார்க்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் இட் பேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கா பேக் பண்ணுங்க, அதான் ப்ரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு வாங்க அப்படிங்குவா, அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். அடுத்து டைம் ஃப்ரீடம், புரியல, டைம் ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இன்னைக்கு ஜாப்ல இருக்கிற பீப்புள்கிட்ட டைம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸோடைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ரொம்ப இம்பார்ட்டன் வந்து டைம் ஃப்ரீடம், 24 மணி நேரம் நம்மளோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் பணமும் நிறைய இருக்கு உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட நேரம் எப்படி இருந்தால் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஆக்சுவலாக. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் லைஃப் ஸ்டைல். ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 வருஷமாக நாங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. இந்த லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொன்னால் புரியாது, அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணும் ஆக்சுவலாக. 18 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாஸ் கிடையாது ஆக்சுவலாக. எப்போ வேணா ஏந்திருக்கலாம், எப்போ வேணா சாப்பிடலாம், எப்போ வேணா தூங்கலாம், எப்போ வேணா நம்ம என்ன நினைக்கிறோமோ பண்ணலாம், அந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது. இப்போ நிறைய பேர்ட்ட பணம் இருக்கும், அது சாரி நிறைய பேர்ட்ட நேரம் இருக்கும், ஆனால் பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க். ஒரு சில பேர்ட்ட பணம் இருக்கலாம் ஆனால் நேரம் இருக்காது ஆக்சுவலாக. பணமும் இருக்கணும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கும். இன்றைக்கி நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெய்லி 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 சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே ஒரு சில கணவன் மனைவிகள்லாம் இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், டெய்லி 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 கணவன் மனைவிக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் வருதா இல்லைங்களா? எனக்கு கண்டிப்பாக என் ஃபேமிலியில் சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் வருது சார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா நீங்கள் வந்து கை தூக்கலாம் ஆக்சுவலாக. இதுவரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் வந்து சண்டையே வந்ததில்லை அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று நீங்கள் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், இல்லை ஆகிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கி நடத்தும் ஆக்சுவலாக. ஒரு ஃபேமிலின்னு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டே இருக்கும் ஆக்சுவலாக, தான் ஃபேமிலிங்கிறது. ஆனால் சண்டைகள் எதனால் வருதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதனால் சண்டை வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மெயினாக ஆக்சுவலாக. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள், ஒன்று பணம் இல்லாதனால அந்த சண்டை ஆரம்பிக்கும், கரெக்டான நேரத்தை நம்மளை கொடுக்க முடியாதனால நேரம் இல்லாதனால அந்த சண்டை பெருசாகும். இந்த ரெண்டு விஷயம் தான் ஆக்சுவலாக, ஒன்று பணம் இல்லாதனால. எந்த ஃபேமிலியில் எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் சண்டை இது மாதிரி வந்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏங்க எனக்கு அடிக்கடி பணத்தை கொடுத்து தொலை பண்ணுங்க, இவ்வளோலாம் என்ன பணம் கொடுக்கவே கொடுக்காது, என்னால் செலவு பண்ணவே முடியல அப்படிங்கிற சண்டை ஏதாவது வீட்டில் வந்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஸோ எதனால் சண்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதனால் சண்டை வருது பார்த்தீங்கன்னா பணத்தில் தான் ஆரம்பிக்கும் ஆச்சுல்லாம் சண்டை, இல்லை டயத்தில் ஆரம்பிக்கும் ஆச்சுல்லாம் சரிங்களா. அது ரெண்டுமே ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆச்சுல்லாம் சரிங்களா. அதான் லைஃப் ஸ்டைலுங்கிறது, ஒன்று பணம் இருக்கணும், அடுத்து நேரம் இருக்கணும், வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான வழியில் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த ஒரு டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பிசினஸ்களை கொண்டு வந்து ஆச்சு நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நியூவாக வந்திருக்கிறவங்க சரி, ஆல்ரெடி பிசினஸில் இருக்கிறவங்க சரி, நாங்கள் ஏன் இந்த பிசினஸ் பண்ண சீரியஸாக முடிவெடுத்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த வருமான பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, ஆன்கோயிங் இன்கம் சரிங்களா. ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், ரெண்டு டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் இன்கம், பேசிவ் இன்கம், லெகசி இன்கம் நிறைய பேர் இருக்கு ஆக்சுவலாக. அதான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த ஒரு விஷயம் தான் எங்களை அந்த பிசினஸ் சீரியஸாக பண்ணுறதுக்கு முடிவெடுத்து ஆக்சுவலாக. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் ஒரு செமினார் அட்டன் பண்ணேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 90 டேஸ்க்குள்ள பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 90 டேஸ்க்குள்ள ஒரு பெரிய செமினார் அட்டன் பண்ணேன். அந்த செமினார் தான் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸ் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது பார்த்து அந்த ஒரு செமினார் தான். ஏன்னா அந்த செமினாரில் வந்து ஒரு டாக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக பேசிட்டு தராச்சு, அந்த டாக்டர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் முடியும், வெரி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர், மோர் தன் 20 இயர்ஸாக வந்து பிஸியாக வந்து ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருமானங்கிறது நம்மளோட எஃபர்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா, அதாவது
நம்ம இருந்தாதான் அந்த தொழில் நடக்கும், நம்ம இருந்தாதான் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற நம்மளை மட்டுமே நம்பி இருந்துன்னா அது வந்து எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது. ஒரு வருமானம்ங்கிறது நம்மளோட ஆப்சன்ஸ்லயே நம்மளோட குடும்பத்துக்கு வரணும், அதுதான் பாதுகாப்பான வருமானம். இந்த டாக்டர் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து டாக்டருக்கு எப்படி இன்கம் வரும்னு பாத்தீங்கன்னா டெய்லி கிளினிக் போகணும், பேஷன்ஸை பார்க்கணும், அப்படின்னா டாக்டருக்கு வருமானம் வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய படிப்படிச்சிருந்தாலும் என்ன ஒரு சர்ஜனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா டெய்லி போய் பேஷன்ஸை பார்த்து ஆபரேஷன் பண்ணி கிளினிக் போனா மட்டும்தான் வருமானம் வச்சுக்கலாம். ஆனா அந்த டாக்டருக்கே பாத்தீங்கன்னா ஒரு 6 ஹெல்த் சேலஞ்சஸ், 6 அஸ் அ டாக்டர் அவருக்கு சம் ஹெல்த் சேலஞ்சஸ், கிளினிக் போக முடியல, ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அப்ப இந்த 6 டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஜீரோன்னு சொன்னார். என்ன காரணம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டியை நான் லூஸ் பண்ணிட்டேன், பர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டியை லூஸ் பண்றதுனால என்னோட இன்கம் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாச்சு. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஆக்சுவலா இந்த பர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டி யாருக்கு எப்ப போகும்னு யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா, காட் ஒன்லி நோஸ் ஆக்சுவலா, யாருக்குமே தெரியாது ஆக்சுவலா. இந்த டாக்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ற எபிலிட்டி நான் லூஸ் பண்ணதுனால 6 என்னோட இன்கம் ஜீரோ, எனக்கு வருமானத்துல பாதுகாப்பு இல்லை, குவாலிஃபிகேஷன் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் டெய்லி டெய்லி அந்த வேலையை செய்யாதனால என்னோட இன்கம் ஜீரோ. ஒரு வருமானங்கிறது நம்மளை மட்டும் நம்பி இருந்தா பாதுகாப்பு கிடையாது. அதனாலதான் நான் இந்த பிசினஸ் பண்ணுறது அந்த டாக்டர் சொல்லும் போது நானும் யோசிக்காது. நானும் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன், 11 எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய ஜாப், கம்பெனி கோட்டஸ் எல்லாம் ஓகே, பட் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஏதாவது சிச்சுவேஷன் அப்படின்னா நான் பார்க்குற அதே வேலையை அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கை என்னோட ஒய்ஃபே பார்க்க முடியாது. வருமானத்துக்கான பாதுகாப்பு கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு ஒரு பாதுகாப்பான வருமானத்துக்கு ஏதாவது பண்ணுங்கிற முடிவு எடுத்தால் இந்த பிசினஸ் சீரியஸாக பண்ணாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு லெகசி வந்து கிரியேட் பண்ணாங்க புது பிசினஸ். யாரெல்லாம் நீங்க அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பாதுகாப்பான வருமானம் வேணும், எங்க குழந்தைகளுக்கு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு செக்யூர்டான இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சுனா கூட இந்த பிசினஸ் நீங்க வந்து பில் பண்ணலாம், மேபி அது கூட உங்களோட ட்ரீமா இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப, அதுவும் இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நிறைய மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஹெல்த் அந்த இம்யூனிட்டி பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஏன் ஹெல்த் லூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க ஒரு ஒரு 10-15 20 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 1990-2000 அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ டாக்டர்ஸ்லாம் கிடையாது ஆக்சுவலா. இப்போ எங்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வில்லேஜ் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர்னு ஒரு சித்தா டாக்டர் ஆக்சுவலா, எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு அவர் தான், நான் கையை பிடிச்சி பார்த்துட்டு என்ன வியாதின்னு சொல்லிட்டு 2 பொட்டலாம் கொடுப்பாரு, சாப்பிட்டா சரியாயிடும், அவ்வளோதான் ஆக்சுவலா. உடம்புல இருக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே டாக்டர் தான், நாடி பிடிச்சி பார்த்து செவிடுவார் ஆக்சுவலா, இதான் ஃபேமிலி டாக்டர்னு ஆக்சுவலா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் நான் தப்பாக சொல்ல வரல, பட் என்ன ஃபேக்ட்னு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தாச்சு, நிறைய டாக்டர்ஸ் வந்தாச்சு, நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட்னு அவருக்கு தனி பார்க்குறான், லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறாங்க, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறாங்க, ஐ ஸ்பெஷல், அடுத்து அந்த ஆர்த்தோ கைக்கு. இன்னும் போக எப்படி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரைட் ஐக்கான ஸ்பெஷலிஸ்ட், இவர் லெஃப்ட் ஐ, இவர் லைட் ரெக், லெஃப்ட் லெக், இவர் லைட் ஹேண்டு, ரைட், இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வரான்னு இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்தாச்சு, நிறைய ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, இன்ஃபேக்ட் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாதிகள்லாம் குறைஞ்சிருக்கணும், ஏன்னா இவ்வளோ பேர் வந்தாச்சு கியூர் பண்ணுறதுக்கு, ஆனால் அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆக்சுவலி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சிசிடிவி கேமரா போட்டு கம்ப்ளீட் போலீஸ் செக்யூரிட்டி இருக்காங்கன்னா அங்க திருட்டு நடக்காது ஆக்சுவலா, ஏன்னா கம்ப்ளீட் செக்யூரிட்டி இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய டாக்டர்ஸ் வந்தாச்சு, ஆனா பாத்தீங்கன்னா வியாதிகள் அதிகமாயிட்டே இருக்கு ஆக்சுவலா. என்னன்னு புரியல ஆக்சுவலா, பேர் மட்டும் ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சுட்டு வாரத்துக்கு 2 ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க குடும்பத்தோட, பேர் அளவுதான் இருக்கு ஆரோக்கியங்கிறது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கண்டிஷன் ஆக்சுவலா. நிறைய இன்னைக்கு வந்து ஹெல்த் வந்து லூஸ் பண்றோம், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு ஹெல்த் சேலஞ்ச், என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% ஹெல்த் ரீசனுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றாங்க டாக்டர்ஸ் ஆக்சுவலா. WHO சொல்றாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க, மன அழுத்தம். 70% வியாதி வரது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா. நேற்றுக்கு சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை, என்ன காரணம்னா ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா. இந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருது பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், பணம் நிறைய சம்பாதிக்கிறோம், பெரிய லெவலில் வந்து லைஃப் ஸ்டைல் போகணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போகிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலா. டைம் இல்லை, பிஸி பிஸி பிஸின்னு ஓடிட்டு இருக்கு, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஸி. எதுக்காக பிஸியா இருக்கணும்னு சொல்லாம அந்த பிஸிங்கிற வார்த்தைகள் நிறைய பேர் கருத்து, யாரை கேட்டாலும் பிஸி. இப்ப நீங்க மீட்டிங் கூட கூட்டிருப்பீங்க, நீங்க ஒரு மணி நேரம் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு, ஒரு மணி நேரம் நான் பிஸியா இருப்பேன், எல்லா நாளும் பிஸி ஆச்சுக்கலாம். எதுக்காக பிஸியா இருக்கும், தேனியும் பிஸியா தான் இருக்கு, கொசுவும் பிஸியா தான் இருக்கு, ரெண்டும் பிஸி தான், ஆனா ரெண்டு பர்பஸ் என்னங்கிற பாக்கணும் ஆச்சுக்கலாம். எதுக்காக பிஸியா இருக்கும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பீங் பிஸி, கண்டிப்பா பிஸியா இருக்கணும், என்ன நோக்கத்துக்காக நம்ம பிஸியா இருக்க போறோம் ஆச்சுக்கலாம். பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பிஸியா இருக்கிறதுல ஃப்ரீயா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலம் பிஸியா இருக்கலாம், அப்புறம் ஃப்ரீயா இருக்கணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் ரொம்ப பிஸியா இருந்தோம், இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஆக்சுவலா.
சரிங்களா ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஜாபுக்கு போகிற கண்டிஷன் இருக்கு ஆக்சுவலாக. கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ஆக்சுவலாக. அது பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்லாம் கிடையாது ஆக்சுவலாக, நார்மலாக ஸ்கூல் போகிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஸ்கூல் போகிற இதெல்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். அது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஜாபுக்கு போகிறாங்க, ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல் போகிற கண்டிஷனில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த 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 வீட்டோட ஜஸ்ட் அந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வீட்டில் நடக்கிற சீனரிஸ்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆக்சுவலாக. 7:30 வரைக்கும் அந்த பசங்க பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, 7:30 ஆட்டோவில் ஏறி வேனில் ஏறி ஸ்கூலில் போயிட்டு போவோம். 7:30 வரைக்கும் பெட்டில் இருப்பாங்க, 7:30 அந்த அம்மா ஏற்றிட்டு அப்படின்னு ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். பசங்களை ஸ்கூலில் அனுப்புறதே பெரிய சாதனையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1-2 தான் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8, 10, 12 பெத்து போட்டு அது மட்டும் வளர்த்து எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க நீங்கள். ஆனால் நீங்கள் 1 பெத்து போட்டு வளர்க்க முடியல, அவ்வளோ கண்டிஷன் இருக்கு. ஏன்னா கேட்டால் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆச்சுனா ஓடிட்டே இருக்காங்க ஆச்சுனா இல்லை அவ்வளோ ஸ்ட்ரெஸ். நீ ஏன் நீ ஏன் பெத்த அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் பிள்ளைங்க வந்துட்டாங்க, ஏன் பெத்த அன்னைக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ஆச்சுனா இன்னைக்கு எதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஓடுறான்னா ஓடினான் ஓடினான் வாழ்க்கை எல்லைக்கே ஓடுறான் எல்லாம் ஓடிட்டே இருக்காங்க ஆச்சுனா. எதுக்காக பணம் சம்பாதிக்க ஆச்சுனா ஒரு ஸ்டேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்தாங்க என்ன தெரியல, ஆனால் சேர்த்து வச்ச பணத்தில் என்ன பண்ணுறாங்க ஹெல்த்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வெல்த்தை நோக்கி ஓடிட்டு வெல்த்து சேர்த்த மாதிரியும் தெரியல, சேர்த்து வச்ச பணத்தில் இருந்தால் ஹெல்த்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆக்சுவலாக, பணத்தை சேர்த்து வை சேர்த்து வை ஆத்திரம் அவசரத்துக்கு உதவியாகும். ஆத்திரம் கிராமத்துலாம் கேள்விப்பட்டுக்கலாம் நீங்கள், ஆத்திரம் அவசரத்துக்கு உதவி பண்ணும் பணத்தை சேர்த்து வை சேர்த்து அப்படிமாங்க. என்ன காரணம் தெரியாமல் சேர்த்து வச்ச பணம் எல்லாமோ ஆத்திரத்துக்கு அவசரத்தை பயன்படுத்த வச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த இல்லையா சொல்லுவாங்க. இப்படி தான் பயன்படுத்தணும் சேர்த்து வைக்க கேட்கவே. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய ஹெல்த்தை லூஸ் பண்ணிட்டோம், ஹாப்பினஸ் இல்லையா இன்றைக்கி. பேங்க் சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் தான் இருக்கு ஆக்சுவலாக. ஒரே ஒரு டைம் தான் வருது பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம், ஒரே ஒரு டைம் தான் வருது, ஆனால் பல தடவை பார்த்தீங்கன்னா போயிட்டு வெளியில் புரியுங்களா. இதான் இன்றைக்கி பேங்க் பேலன்ஸ் ஆக்சுவலி எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு ஆக்சுவலாக, கவர்மெண்ட் பிள்ளை எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கு, பட் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட். அடுத்து ஏர்லி ரிட்டைர்மெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தை ஏர்லி ரிட்டைர்மெண்ட். நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 29 வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, அட் த ஏஜ் ஆஃப் 29 இ ஸ்டார்ட் அட் த பிசினஸ், பட் த ஏஜ் ஆஃப் 31 ரிட்டையர் ஃப்ரம் த ஜாப் ஏர்லி ரிட்டைர்மெண்ட். இன்னைக்கு அனுபவிச்சா மட்டும்தான் தெரியாச்சு இல்லை. 20 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 29 வயசுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால், 31 வயசுல ரிட்டையர் ஆயிடுச்சு, 31 இயர்ஸில் நீங்கள் 18 வருஷம் ஃபுல் டைம் மேனேஜர் கூட ஏஜ் கால்குலேட் பண்ணீங்க நீங்கள் சரிங்களா. கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறோன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ், கொஞ்சம் நான் டைம் எடுத்து ட்ரீம்ஸ், ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் ஆச்சு. இந்த ட்ரீம்ஸ் வந்து இல்லை ட்ரீம்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புரியவே இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரீம்ஸ் அடையிறதுக்காக நிறைய பேர் வேல்யூஸ் வந்து மிஸ் பண்ணிடும் நம்ம ஆக்சுவலாக. ஃபேமிலியை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிற போகிறோம், ஹெல்த்தை லூஸ் பண்ணிடுறோம், நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு ஏண்டா இருக்கோம் ஏண்டாம் போனோம் அப்புறம் மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கும். கடனில் இருக்கிற பிரச்சனை, பிரின்சிபல்ஸை லூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் ஆக்சுவலாக. எதுக்காக இந்த ட்ரீம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஒரே ஸ்லைடில் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்கிற எல்லா விதமான ட்ரீம்ஸையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் இந்த வேல்யூஸை பெரிய அளவில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆக்சுவலாக. வித்தவுட் காம்ப்ரமைசிங் டெம்பரரியாக மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க வந்து, பட் ஒரு ஸ்டைல் என்பது எல்லா வித வேல்யூஸ் நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி விட்டுட்டு பண்ணுற மாதிரி இருந்தது புரியுங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. So without losing the values உங்களை ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னா this is the best of the best opportunity. இப்போ ட்ரீம்ஸ் பற்றி பேசிட்டோம், வேல்யூஸ் பற்றி பேசியாச்சு, 5 கேள்வி மட்டும் நான் கேட்குறேன் ஆக்சுவலாக. இந்த 5 கேள்வியை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா வேண்டாமா நீங்கள் முடிவெடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ட்ரீம்ஸ் எல்லாமே இதெல்லாம் நியாயமான ஆசையா இல்லை பேராசையா? கண்டிப்பாக நியாயமான ஆசைன்னா நீங்கள் கை தூக்கலாம் நீங்கள் சரிங்களா. இதெல்லாம் வந்து வேணும்னு ஆசைப்படுறது நியாயமான ஆசையா பேராசையா? நியாயமான ஆசைனா நீங்கள் கை தூக்கலாம். தேங்க்யூ. 2-3 பேர் கை தூக்குறாங்க நியாயமான ஆசை. ரைட், நிறைய பேர் கை தூக்குறீங்க, ஃபென்டாஸ்டிக். நியாயமான ஆசை முதல் கேள்வி, நியாயமான ஆசை ஒத்துக்கிட்டீங்க. 2வது கேள்வி, இருந்தால் பரவாயில்லையா இல்லை அவசியம் வேணுமா? நல்லா புரிஞ்சுங்க இந்த கேள்வியை, இருந்தால் பரவாயில்லையா அவசியம் வேணுமா? இருந்தால் பரவாயில்ல சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவசியம் வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த 2-5 வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் எப்படி அடையிறதுங்கிற விஷயம் சொல்லிவிட்டோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல இருக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் எதே ஏன்னா இப்போ நான் வந்து ஜாப்ல இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் பார்த்தேன் ஆக்சுவலாக. என்கிட்ட கேட்ட கேள்வி என்பதுனா, நீ வந்து ஒரு ஜாப்ல இருக்க, என்னோட ஃப்ரெண்டு கேட்டா, நீ வந்து ஒரு ஜாப்ல இருக்க,
நீ இருக்கிற அதே ஜாப்ல இருந்தீங்கன்னா இதெல்லாம் அடையறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், முடியுமா இல்ல முடியாதா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலா. எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆக்சுவலா, என்ன பதில் சொல்றதுன்னு புரியல ஆக்சுவலா. அப்ப ஒரு க்ளூ கொடுத்தார் ஆக்சுவலா, நீ 10 வருஷம் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ், உன்னோட சீனியர்ஸ் இருக்காங்க ஜாப்ல 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், அவங்க தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஜாப்ல ஆக்சுவலா. நம்ம ஜாப்ல என்ன நினைப்போம்னா, நம்ம சீனியர் எங்க இருக்காரோ அந்த லெவலுக்கு போகணும், மேல மேனேஜர் ஆனோ ஜென் மேனேஜர் ஆனோ இப்படிதான் யோசிப்பேன் ஆக்சுவலா. அந்த லெவலில் இருக்கிற பீப்புள் ஒரு 10 பேர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துங்க, அவங்க வந்து இந்த ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என்னோட சீனியர்ஸ், எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சீனியர்ஸ் இருக்காங்க 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், அவங்களாம் அந்த ட்ரீம்ஸ்லாம் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே ட்ரீம்ஸ் அடையல ஆக்சுவலி, எல்லாம் ஓடிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் நான் புரிஞ்சது ஆக்சுவலா, என்னோட ஜாப்ல எல்லாம் அடைய முடியாத விஷயத்தை மூணாக்குள்ளி நான் பண்ணிட்டு இருக்கிற ஜாப் இதில் முடியாத விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதான் சொன்னா வேலைக்கு போகிற தப்பு கிடையாது, ஆனால் கடைசி வரைக்கும் வேலைக்கு மட்டும்தான் போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட கனவுகள் பூர்த்தி பண்ண முடியாத விஷயம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நான் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லிட்டே இருப்பேன், பழைய சினிமா படத்தில் டைலாக், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மைனா வேலைக்கு மட்டும் போனோன்னா கண்டிப்பாக முடியாத விஷயம் தெரிஞ்சு போச்சு. இது மூணாவது கேள்வி என்னோட ஜாப்லுடைய. அடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கலாம், மேபி ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், மேபி ப்ரொஃபஷனாக கூட இருக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாச்சுலோ. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா இதெல்லாம் அடைய முடியுமான்னு கேளுங்க ஆக்சுவலோ. ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக முடியுமா, டைம் ஃப்ரீடம் கிடைக்குமா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்குமா, ஹெல்த் ஹாப்பினஸ் கிடைக்குமா, 5 விஷயம் கிடைக்குமான்னு பாருங்கள், செக் பண்ணுவோம். எப்படி வாய்ப்பே கிடையாது, வேறு ஏதாவது வாய்ப்புகள் வழிகளில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சின்சியராக நீங்கள் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா, வித்தின் 2 to 5 இயர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அடைய முடியும். த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதுக்காக தான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லிட்டு இருக்க அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த 21 வருஷத்தில் சரிங்களா. நாங்கள் பேசுவதெல்லாம் உண்மை தவிர வேறு இல்லைங்கிற மாதிரி இது எல்லாமே எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த த்ரூ திஸ் பிஸ்னஸ் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 5 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். நியாயமான ஆசையா பேராசையா, எல்லாம் நியாயமான ஆசையை கை தூக்கினீங்க. இருந்தால் பரவாயில்லையே, அவசியம் வேணுமெண்ட்டு அவசியம் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஜாப்ல கிடைக்குமா கிடைக்காதுன்னா, நான் பார்த்துருக்க ஜாப்ல எனக்கு கிடைக்காத விஷயம் தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது வாய்ப்பு கையில் இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சின்சியராக பண்ண எவ்வளோ 2 to 5 இயர்ஸ் எல்லாம் அடையும், ஜஸ்ட் நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் எல்லாமே கிடைச்சிரு சரிங்களா. ஸோ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுங்கிறத நம்மளை அடுத்த ஸ்டைலில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குவாட்ரண்ட்டை பற்றி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக சரிங்களா. மேபி இதை பற்றி நீங்கள் வந்து ஆல்ரெடி புதுசாக யாராலும் நியூவாக கனெக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்ட்டு ஒரு புக்கு கூட கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து 21st century சொல்லுவாங்க, 21st century பிஸ்னஸ். ரொம்ப ரொம்ப அற்புதமான புக் ஆக்சுவலாக. மேபி நீங்கள் வந்து புக்கை வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை படிக்காட கூட மேபி யாரும் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ கூட. அதில் இந்த புக்கில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை ஆத்தர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோசாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதுகிறார். ரொம்ப ரொம்ப ராபர்ட் கியோசாகி மிகப்பெரிய உள்ள ஒரு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ண ஒரு நபர் ஆக்சுவலாக. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 விஷயங்கள் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக சரிங்களா. இவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ந்து கூட ஒரு புக் கூட எழுதியிருக்காரு ஆக்சுவலாக, ஒய் யூ வாண்ட் டு பி ரிச், ஏன் வந்து பணக்காரனா அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான புக், இந்த புக்கெல்லாம் கிடைச்சா நீங்கள் அவசியம் வாங்கி படிச்சு பாருங்க. ஏன் இந்த வந்து புக் படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறார் ஆக்சுவலாக சரிங்களா. ஒய் யூ வாண்ட் டு பி ரிச், அவசியம் நீங்கள் வந்து அந்த புக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா. அது வந்து பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு புக், இதெல்லாம் வந்து இவர் எழுதின ஒரு சில புக்ஸ் ஆச்சு. பிஸ்னஸ் ஸ்கூல் ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா, அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இந்த 4 குவாட்ரண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஎஸ்பிஐன்னு சொல்லுங்கள், இங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, வேலைக்கு போகுது. நாங்கள்லாம் படித்து முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியராக 10 வருஷம் வேலைக்கு போனால் எம்ப்ளாயி. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல நான் 5 விஷயங்கள் சரிங்களா, 5 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ட்ரீம்ஸில் 5 விஷயம் சொன்னேன், லைஃப் ஸ்டைலுக்கு 5 விஷயம் சொன்னேன், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கிறது, டைம் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஹெல்த், ஹாப்பினஸ். நான் திரும்ப சொல்கிறேன், 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களும் எந்த குவாட்ரண்ட்ல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. இப்போ எம்ப்ளாயி எந்த குவாட்ரண்ட்டை வேணால் நம்ம இருக்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. பட் அதே குவாட்ரண்ட்ல இருந்தோம்னா இந்த 5 விஷயம் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ எம்ப்ளாயி நான் வந்து 10 வருஷம் ஜாப்ல ஒர்க் பண்ண எம்ப்ளாயாக இருந்தேன் ஆக்சுவலாக. அங்கே எப்படி அங்கே என்ன கொடுக்குறாங்க, 8 hours 10 hours நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம என்ன குவாலிஃபிகேஷனோ நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. அதான் ஜாப் ஆக்சுவலாக. ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்கம் கொடுக்குறாங்க 8 to 10 hours. உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறது, என்னோட பாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை. டைம் ஃப்ரீடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஃப்ரீடம் இல்லை. எத்தனை மணிக்கு நான் ஜாப்புக்கு போகணும், பஞ்ச் அடிக்கணும், எத்தனை மணிக்கு நான் டீ குடிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும்,
எல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ் ஓனர் டிசைட் பண்ணுறாரு. டைம் ஃப்ரீடம் கிடையாது. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கா ஜாப்ல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகலன்னா வருமானம் வராது. இது ஆரம்பத்தில் எனக்கு புரியல ஆக்சுவலாக, புரியலா? அவர் என் ஃப்ரெண்டு கேட்டார் ஆக்சுவலாக, உன்னோட ஜாப்ல செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவருக்கே ஷாக் ஆகிட்டார். என்ன செக்யூரிட்டி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ரெண்டு செக்யூரிட்டி எனக்கு விஷ் பண்ணுவாங்க கேட்டில் அப்படின்னு. அந்த செக்யூரிட்டி இல்லை ஆக்சுவலாக. வேலைக்கு போகலனா வருமானம் வருமானம் வராது ஆக்சுவலாக. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. ஹெல்த் ஹாப்பினஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிக கொஸ்டின் மார்க் தான் ஆக்சுவலாக. இப்போ எம்ப்ளாய் பொறுத்தவரை அஞ்சு விஷயம் கிடைக்குமோனா கிடைக்காது ஆக்சுவலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. இந்த எம்ப்ளாயோட கோர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, பாதுகாப்பு நினச்சிட்டு பாதுகாப்பே இல்லை ஜாபுக்கு போயிட்டு இருக்கான் ஆக்சுவலாக. அதான் எம்ப்ளாயோட கோர் வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு எடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஏன் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா சம் ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அக்கௌண்டன்ட், ஆடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஒன்று வேலைக்கு போகிறது பிடிக்காது, ஒருத்தர் கீழே வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, நம்ம இண்டிவிஜுவலாக தான் பண்ணுங்கிறத போது செல்ஃப் எம்ப்ளாய்டு வராங்க. இது தப்பு கிடையாது. இங்கே அந்த அஞ்சு விஷயம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்விக்குரிய ஆச்சுவார். எம்ப்ளாயருக்கு பொறுத்தவரைக்கும் 8-10 மணி நேரம் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக. வேலைக்கு போகிறோமோ வந்தோமா மற்ற வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே செல்ஃப் எம்ப்ளாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் வேலை பார்ப்பாங்க. நீங்க ஒரு ஃபேமிலிக்கு இல்லாம 10-20 பேருக்கு சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் ஆக்சுவலாக. இன்னைக்கு பார்க்குற நிறைய பேர் இந்த குவாரண்டைன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் இல்லை, நிறைய பிசினஸ் இல்லை, நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்லாம் சின்ன சின்ன பிசினஸ்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. ஆனால் 5 பேர் கீழே பேர் கேளத்தவங்க தான் தொடர்ந்து சேலரி கொடுக்குற மாதிரியும் இல்லை, அவங்களுடைய நலனுக்கு வந்து கேர் எடுக்கிற இது மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் ஆச்சுவோம். இப்போ ஒரு ஃபேமிலி இல்லாமல் நிறைய ஃபேமிலிக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் ஆச்சுவோம். ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் இருக்குமானா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டைம் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் பொறுத்தவரைக்கும் 8-10 மணி நேரம் கம்பெனி விட்டு வெளியில் வந்தோம்னா திரும்ப அடுத்த நாள் வேலைக்கு போனால் போகணும் ஆச்சுவோம். ஆனால் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து நான் 24 hours பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம திங்க் பண்ணே இருக்கணும் ஆக்சுவலாக. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஷட்டர் ஓப்பன் பண்ணால் தான் பிஸ்னஸ், ஷட்டர் க்ளோஸ் பண்ணானே வருமானம் கிடையாது ஆக்சுவலாக. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ப்ராப்ளம் ஆக்சுவலாக. இங்கே 5 விஷயம் அங்கே இருக்கா, எஸ்கோடான்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொஸ்டின் மார்க் தான் ஆக்சுவலாக. இது தப்பு கிடையாது ஆக்சுவலாக. பட் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா பி, உண்மையிலே நான் சொல்கிறேன் இந்த லைஃப் ஸ்டைல் 5 விஷயம் யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பிக் பிஸ்னஸ் யாரும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மோர் தென் 500 employees. யாரெல்லாம் 500 employee மேலே ஒர்க் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து பிக் பிஸ்னஸ் அப்படின்னு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரீடம் இருக்கும், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கும், ஹெல்த் கேர் எடுத்துக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற முக்கியம் இல்லை, பட் எங்கே போகணும், பிக் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னா அதான் சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல் அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10-20 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க பெரிய டாடா பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக. அவங்களாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஜெயின்ஸ் ஆக்சுவலாக. அந்த பீரியட் ஒரு 10-20 வருடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒருத்தர் வந்து பணம் யார் பணம் சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க ஆக்சுவலாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பணம் இருக்கோ அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை திரும்ப சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஏர்ன் பண்ணிட்டு தான் பிஸ்னஸ் ஆச்சு. அதாவது யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும், அவங்க பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், பணம் இருக்கிறவங்களுக்கே பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கள்ட்டே திரும்ப திரும்ப பணம் சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 100% உண்மை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். இங்கே எங்கே இருக்கவங்கிற மைண்ட் செட் தான் ஆக்சுவலாக. எம்ப்ளாயோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், செக்யூரிட்டி அவனா மைண்ட் செட். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இவங்களோட மைண்ட் செட் என்ன, யாருக்கு வேலை பார்க்க இண்டிபெண்டாக இருக்கணும் மைண்ட் செட். இந்த பிஸ்னஸ் ஓனரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ணும், சொத்தை உருவாக்கணும், அசெட் கிரியேட் பண்ணணும் தான் பிக் பிஸ்னஸோட மைண்ட் செட். ஸோ அந்த பிக் பிஸ்னஸோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை திரும்ப எப்படி மல்டிப்ளை பண்ணுறது இதை பற்றியே தான் திங்க் பண்ணும். அதான் மைண்ட் செட்டுங்க. அதான் ஆட்டிடியூட், பணத்தை நோக்கி நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, ஏன் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பணம் போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றியே திங்க் பண்ணுறாங்க. திரும்ப எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இதை பற்றியே திங்க் பண்ணுறதால அவங்க பணம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. ஆனால் இஎன்எஸ்க்கு பார்த்து ஏன் பெரிய அளவில் பணம் வரதில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்கிங், அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎன்எஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கிறத, வருமானத்தை அதிகப்படுத்துறத திங்க் பண்ணுறதை விட செலவெல்லாம் எப்படி குறைக்கலாம் இதுதான் அவங்களோட திங்கிங் ஆக்சுவலாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செலவை குறைச்சி யாராவது பணக்காரனாங்க அப்படிமா? ஆனால் திங்கிங் என்ன அப்படின்னா செலவு எப்படி குறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில்லு அதிகமாகச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதம் கரண்ட்டு பில்லு அதிகமாகி போச்சு. உடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழுலாம் கூப்பிட்டாங்க. வீட்டிலே 3-4 ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க. ஏன் இந்த மந்த் கரண்ட் பில் அதிகமாச்சு, டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. செயற்குழு கூட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா இன்னும் யாரும் தனித்தனியாக படுப்பாங்க, அவங்க அண்ணன் எல்லாம் ஹாலில் படுத்துவங்களாம். இது செலவு குறைக்கிறது, செலவு குறைச்சி யாரும் பணக்காரவங்களும் வாங்க முடியாது.
இங்க பிரச்சனை எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் எப்படி நம்ம திங்க் பண்றோம் வே ஆஃப் திங்கிங் பிக் பிசினஸ் மேனோட திங்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி எஸ் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன மாதிரி திங்க் பண்றாங்க அது ஆக்சுவலா ஸோ பெரிய அளவில் பணம் இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல் வரும் யார்கிட்ட பெரிய அளவில் பணம் இருக்கும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்க 500,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இப்படி தான் இருந்தாச்சு அப்போ என்ன காரணம் இருந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க தான் பணம் பண்ண முடியுங்கிற கண்டிஷன் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் இந்த பீரியடில் ஆக்சுவலாக இல்லை இந்த 21st century இந்த புக்லாம் சொல்கிறார் 21st century பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டில் நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மல்டி மில்லியனர் ஆகிறது உங்கள்கிட்ட பெரிய அளவில் பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருந்தால் போகும் நல்லா புரிஞ்சுங்க ஐடியா அந்த ஐடியாவை நீங்கள் டெவலப் பண்ண கற்றுனீங்க போகிறோம் நீங்களும் அடுத்த 5-10 வருடங்களை பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறது உங்கள்கிட்ட பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஐடியா இருந்தால் போகும் அது என்ன ஐடியா இன்ஃபர்மேஷன் ஏஜில் எப்படி பிஸ்னஸ் நடங்கிறத நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் உங்களுக்கு இதான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிசினஸ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஆக்சுவலாக யுவர் ஜாப் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனேன் ஆக்சுவலாக 10 வருஷமாக ஒரு ஜாப்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலைக்கு போகிற ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ் எம்ப்ளாயர் அவருக்கு நான் டைம் கொடுக்குறேன் எனக்கு மாதம் சேலரி கொடுக்குறேன் சரிங்களா அது கம்மியாக கொடுக்குறாரு அதிகம் அது வருஷம் ஆக்சுவலாக 8 நாள் 8-10 மணி நேரம் நான் நேரத்தை நான் கொடுக்குறேன் நேரத்தை விற்கிறேன் சரிங்களா எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐ எம் ட்ரேடிங் மை டைம் ஃபார் மணி சேலரி கொடுக்குறாச்சு திரும்ப அந்த பணத்தை வேணும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறேன் என்ன செலவு பண்ணுற ஃபேமிலி டெய்லி ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-25 பொருட்கள் நம்ம பயன்படுத்தினே இருக்கோம் ஆக்சுவலாக மெஜாரிட்டி எக்ஸ்பென்சஸ் எங்கே நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் குட்ஸ் டெய்லி யூஸ் தரக்கூடிய பொருட்கள் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு ஷாம்பு துணி துவைக்கிறது பாத்திரம் தைக்கிறது ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது இது மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டா ஒரு ஃபேமிலியில் 20-25 பொருள் டெய்லி யூஸ் பண்ணியே தரும் கொரோனா வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி பல் தேய்க்கிறதையோ குளிக்கிறதோ நிறுத்தவே முடியாதனால புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இந்த FMCG இண்டஸ்ட்ரி என்ன சொல்ல எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க தெரியல உள்ள க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக சம்பாதிக்கிற பணத்தில் என்ன பண்ணுறோம் இங்கே மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரில் போய் வந்து பொருளை வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாங்கி இதுதான் இண்டஸ்ட்ரியல் ஏஜ் மாடல் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் ஒன்றும் பெரிய வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கா லைஃப் இஸ் லிவிங் மேக் எ லிவிங் வாழ்க்கையை ஓட்டுறோம் ஆக்சுவலாக பட் வாழ்க்கையை ஓட்டணுமோ வாழ்க்கையை வாழணுமோ அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் இங்கே எப்படி பிசினஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் இந்த ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் மாடல் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் நெக்ஸ்ட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் பிசினஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் நம்ம பில்ட் பண்ண போகிறோம் இல்லை ஒரு நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ண போகிறோம் நம்மளோட ஸ்டோரில் ப்ராடக்ட் வாங்க போகிறோம் நல்லா புரிஞ்சுங்க ஆக்சுவலாக அது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நெட்ஒர்க் இருக்குது ஆக்சுவலாக நம்மளோட ஃபோன் புக்கு கான்டாக்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500,000 பீப்புள்ஸ் மேலே இருக்காங்க ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 500,000 இன்விடேஷன்ஸ் அடிக்கிறோம் ஒரு மினிமம் கால்குலேஷன் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 300 ஃபேமிலியோட கான்டாக்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க 300 ஃபேமிலிஸ் நான் சொல்கிறேன் இந்த கால்குலேஷன் கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 300 ஃபேமிலி கான்டாக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அந்த 300 பேருக்கும் இன்னொரு 300 பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ 300×300 கனெக்ட் பண்ணும்போது 90,000 பீப்புள்ஸோட கான்டாக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு த கான்டாக்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு புக் ஒன்று இருக்குது கான்டாக்ட் கேபிட்டல்னு சொல்கிறோம் தொடர்பு மூலதனம் இந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த கான்டாக்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது அதுதான் ரொம்ப அதான் ஐடியா ஆக்சுவலாக இந்த கான்டாக்ட்ஸ் இருக்க 90,000 பேரும் பார்த்தீங்கன்னா 90,000 பீப்புள் வந்து ஒரு நாளைக்கு 100-150 ரூபா செலவு பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு 100-150 ரூபா செலவு பண்ணுறாங்க எதுக்காக பேஸ்ட் ப்ரெஷ் சோப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறாங்க 90,000 ஃபேமிலி × 100×100 கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore ஆஃப் பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுங்க 1 crore 1 crore பிஸ்னஸ் ஒரு நாளைக்கு நடக்கிறது யார் மூலியமாக அப்படிங்கிறது நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் இதனால வரைக்கும் அந்த மாதிரி அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லை ஆக்சுவலாக ஆனால் அவ்வளோ கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கு பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக இது யாராரோ பயன்படுத்திட்டு அவங்க பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க புரியுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாடலை கிரியேட் பண்ண போகிறோம் ரொம்ப அதான் இன்ஃபர்மேஷன் ஏஜ் மாடல் புரியல இதுதான் ஐடியா ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஐடியா இன்ஃபர்மேஷன் மாடல் அப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம் எக்கானமின்னு சொல்கிறோம் இது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஊபர் கேள்விப்பட்டிருக்கலாம் அமேசான் கேள்விப்பட்டிருக்கலாம் ஃப்ளிப்கார்ட் ஓபர் ஓலா
ஜொமாட்டோ ஜுகி ரெட் பஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிசினஸ் இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிசினஸ் மாடல் ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா பெரிய லெவலில் க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்குலாம் மேக்ஸிமம் எப்ப நம்ம தெரிய ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5-10 வருடங்களுக்குள்ள எப்பெல்லாம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 2012-13 அப்புறம் தான் பெரிய லெவலில் இந்த மாதிரி ஒரு அமேசான்ங்கிற ஆப் இருக்கு. இல்லை ஆப் ஆக்சுவலா த்ரூ ஆப் மூலியமா பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது அமேசான் மாடல் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா 90,000 கான்டாக்ட்ஸ் இருக்கிற மாதிரி அமேசான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு கான்டாக்ட்ஸ் முதல் சி கான்டாக்ட்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா டைப் பண்ணாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த கான்டாக்ட்ஸையும் கம்பெனியும் கனெக்ட் பண்ணுறது இதுதான் அமேசான். ஓலா என்ன பண்ணுறாங்க டாக்ஸி ஊபர் என்ன பண்ணுறாங்க இதே தான் ஆக்சுவலாக கான்டாக்ட்ஸ் இருக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக காரையும் கஸ்டமரையும் கனெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் இதே தான் ஆக்சுவலாக. ஜொமேட்டோ எடுத்துங்க ஜுகி எடுத்துங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்த பிசினஸ் மாடல் நீங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக நீ உலகத்தில் நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பர்சன் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஜெஃப் பிசோஸ் அப்படின்னு காமிக்குது. ஆக்சுவலாக புரியுங்களா அவங்க பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கல ஐடியா அந்த ஐடியாவை டெவலப் பண்ண கற்றுனாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் அப்படிங்கிறான் நம்ம வந்து ஒரு கம்பெனியோட டைப் பண்ண போறோம். ஆக்சுவலாக ஒரு பார்ட்னர்ஷிப் எடுக்க போறோம் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா குளோபலா அதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்டைல பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க கூட ஒரு டைப் ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ண போறோம் அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதா அந்த பிசினஸ் மாடல். ஆக்சுவலாக இது எப்படி நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது என்னால் பண்ண முடியுமா நான் வந்து கான்டாக்ட்ஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது எனக்கு இது மாதிரிலாம் உங்களை மாதிரிலாம் வந்து பேச தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கவலை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லேர்ன் பண்ணிக்க முடியும் புரியுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா பிரிட் வேர்ல்ட் அப்படிங்கிறாங்க. இந்த குளோபலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய எக்ஸலண்டான ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கோச்சிங் அண்ட் மென்டர்ஷிப் நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோச் பண்ணவர் பாலராஜன் சகாமணி எங்களுடைய கோச் எங்களுடைய மென்டர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக த்ரூ மொபைல் ஆப் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட நாலேஜ் எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் டாக்ஸ் இப்போ நாங்கள் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்ட்ரீமிங் டாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக ஆடியோ வீடியோ ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு மொபைல் த்ரூ ஆப் மூலமாக கனெக்ட் ஆகிறோம் நிறைய நாலேஜ் கொடுக்குறாங்க. அடுத்த பிஸ்னஸ் இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். ஆக்சுவலாக இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ எக்ஸலண்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கற்றுக்க ரெடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன் அண்ட் லிசன் நீங்களும் பெரிய அளவில் மணி ஏர்ன் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா யார் அந்த பார்ட்னர் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் யார் இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரிங்கிறது யார் பார்ட்னர் இவங்க தான் அந்த ஜெயிண்ட். ஆக்சுவலாக நம்ம முதல்ல ஸ்டைல கம்மி வந்து ஃபேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன் சொல்லலாம் ஆம்பே அப்படின்னா ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லலாம் அது கரெக்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஃபேக்ட். ஆக்சுவலாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டேரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆல் ஃபேக்ட். ஆக்சுவலாக 8.4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 2019 லாஸ்ட் இயரோட குளோபல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 8.4 பில்லியன் இந்தியன் மணி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60,000 crores ஆஃப் டேர்ன் ஓவர் குளோபல் சேல்ஸ். ஆக்சுவலாக அடுத்து 61.3 பில்லியன் போனஸ் அண்ட் இன்சென்டிவ் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1959 இருக்காங்க இந்த கம்பெனி 1959 கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இது வரைக்கும் எவ்வளோ போனஸாகவும் இன்சென்டிவாகவும் கொடுத்துருக்காங்க அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 61.3 பில்லியன் US dollars இந்தியன் மணி கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 400,000 crores நல்லா புரிஞ்சுங்க 4 lakh crores அவ்வளோ இன்சென்டிவ் போனஸும் கொடுத்தோம். இதெல்லாம் ஃபேக்ட். ஆக்சுவலாக ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசீனில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 32 US வந்து பாத்தீங்கன்னா 32nd place இருக்கு. ஆக்சுவலா 1200+ ப்ராடக்ட் வந்து பேட்டன்ஸ் காப்புரிமைன்னு வாங்கியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் காப்புரிமை வாங்குறதுங்கிறது பேட்டன் வந்து ஈஸியான விஷயம் இல்லை. 1200 points காப்பிரைட் வாங்கியிருக்காங்க பேட்டன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பிசினஸ் மாடலா இருக்கும் கம்பெனியா இருக்கும் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 30 days சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 30 days 100% வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி இருக்கு. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 30 days வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நீங்கள் ப்ராடக்ட் திரும்ப கொடுத்துட்டு 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் டேக்ஸ் மட்டும் எடுத்துட்டு திரும்ப புரியல. இது வேற ஏதோ கடையில் வேற ஏதோ ப்ராடக்ட் வாங்கி திரும்ப கொடுத்த வாங்கி பண்ண வாய்ப்பே கிடையாது. பட் இந்த பிஸ்னஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட் பற்றி த ஆம்வே கார்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் லைட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ப்ராடக்ட். ஆக்சுவலாக
நிறைய கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் கேர் நியூட்ரிலேட் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக மோர் தன் 80+ இயர்ஸ் ஆக்சுவலா 1934லேருந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக எக்ஸலண்டாக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஹெல்த். அடுத்த பியூட்டி ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பர்சனல் கேர் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் கேர் ப்ராடக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் குக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹெல்த்தே எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்காக குக்கிங் வெசல்ஸ் இருக்கு. ஆம்பே குயின் குக்கர் அப்படிங்கிற குக்கர். அடுத்து ஏர் பியூரிஃபையர்ஸ் ரொம்ப பியூர் வந்து ஏர் வந்து குவாலிட்டியான ஏர் வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணணும் அப்படிங்கிறத ஏர் பியூரிஃபையர் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போதும் தெரியுது அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா மேக் இன் இண்டியாங்கிற கான்செப்ட் ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக மேக் இன் இண்டியா கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் சொல்லுவாங்களோ அது 100% வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒவ்வொரு பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டைங்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோஃபார். இது வரைக்கும் 1000 crores இன்வெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸலண்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து இங்கேயே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃபாரின் பிஸ்னஸ் தான் அமெரிக்கா பிஸ்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா கான்செப்ட். இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷனோட இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒர்க் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயிஸ் இந்தியன் தமிழ் பேசுகிற இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போகுது எல்லா கவர்னியில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலாக கிளீன் என்விரான்மெண்ட் லிவரேஜுக்கு டிஜிட்டல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ரொம்ப எக்ஸலண்டாக வந்து லிவரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 100% பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் எத்திக்கல் பிஸ்னஸ் மாடல். ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இது பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக இப்போ ஆம்பே பற்றி பார்த்தோம், அதோட ஃபேக்ட் பற்றி பார்த்தோம், பிரிட் வேர்ல்டுங்கிற விஷயத்தை பார்த்தோம். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஏடிஸ் ஆம்பே டைரக்ட் செல் நீங்கள் எங்கள் மாதிரி வந்து நீங்கள் பிஸ்னஸை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆம்பே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லா விதமான ஃபெசிலிட்டி வரும். இந்த BWWங்கிற சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மேபி உங்களோட ரிலேஷன் யாரோ உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க, வந்து உங்களை ஸ்பான்சர் தருவாங்க. அவங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட் வேலேட் மூலியம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான வந்து லைனாக ஸ்பான்சர் பண்ணுவோம். எல்ஓஎஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, கெயிட் பண்ணி வர நாட் இண்டிவிஜுவல் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்க ஷாப் ஃபஸ்ட்டு இந்த கடை மாற்றி பொருள் வாங்குவோம். நான் இது பிஸ்னஸ் வரது 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், சிங்கிற ஆரம்பிக்கிற பேஸ்ட் வாங்கிட்டு இருந்தேன். எத்தனையோ வருஷமாக நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த பேஸ்ட் போடுறதுனால சரி அந்த சோப் போடுறதாலேயோ ஒரு பைசா கூட எனக்கு வந்ததில்லை, அதனால எந்த விதமான லைஃப் ஸ்டைல் மாறுதல். பட் இங்கே என்ன பண்ணனா நான் கடையை மாற்றி பொருள் வாங்க ஆரம்பிச்சு. முதல் விஷயம் ஷாப் சேஞ்ச் ஓவர் பைங், கடையை மாற்றி ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சோம். குவாலிட்டி பிடிச்சிருந்தது, நான் கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ இருந்தது, எக்கனாமிக்கலாக இருந்தது, எனக்கு பிடிச்சதுனால என்னன்னா என்னோட கான்டாக்ட்ஸ் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். இது எப்படி பண்ணுறாங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஷாப் ஷேர் அண்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் அடுத்த ஸ்டைட்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 minutes நான் முடிச்சிடறேன். நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து இதில் வந்து எங்கேஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types இருக்கும். ஒன்று நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பே டேரக்ட் ரீட்டைல் அப்படின்னு வாங்க. இதெல்லாம் வந்து யார் உங்களை இன்வைட் பண்ணாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 rupees இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் பிஸ்னஸ்க்கு என்டர் ஆனால் 20 years பேக். ஆனால் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0 investment வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக ஏடிஆருங்கிற ஸ்டேட்டஸ் இருக்குது, ஆம்பியர் டேரக்ட் ரீட்டைலர், அடுத்து ஏடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது, ரொம்ப சிம்பிள் கிரைட்டீரியா. நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து பிஸ்னஸ்ல வேணாம் சார், நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் பற்றி இவ்வளோ சொல்றீங்க, நான் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கஸ்டமராக அவங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமராக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சி போச்சு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்து ஏடிஆர் ஏடிஎஸ் கூட வரலாம். இது 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம், யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ப்ராடக்ட் வாங்கணும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து ரீட்டைலர் ஆவாங்க இல்லை வந்து செல்லர் ஆவாங்க, யாரும் உங்களை கட்ட இது உங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் லைன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் வித் ஆம்பே இல்லை எப்படி பணம் சம்பாதிக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக என்னென்ன டைப் ஆஃப் ஏர்னிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 10% வந்து ரீட்டைல் மார்க்கெட். இது எம்ஆர்பின்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், டிஏபி டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ப்ரைஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்கும். ஆக்சுவலாக இந்த 10% ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும். எம்ஆர்பி 100 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டாக 90 rupees நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக சப்போஸ் வித்தோம் அப்படின்னா 10 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இதான் ரீட்டைல் ப்ராஃபிட்டுங்கிறது. அப் டு 10% வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ 90 rupees நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா அகைன் அதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டாக்ஸ் போக பார்த்தீங்கன்னா ஒரு 9 rupees வச்சுக்கலாம். அது என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆக்சுவலாக இது அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஆக்சுவலாக அப் டு 10% பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல்ஸ் இருக்கு. இது நான் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தா சிஎஸ்சி சொல்லுவாங்க, கஸ்டமர் சேல்ஸ் இருக்கு, அது அப் டு 10% இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் யாரும் இன்வைட் பண்ணாலும் ரொம்ப கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக
அடுத்து பாத்தீங்கன்னா 3-20% போனஸ் லெவல் இருக்கு. ஒரு லீடர்ஷிப் லெவல்ல பாத்தீங்கன்னா 6% போனஸ் இருக்கு. அடுத்து 2% இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் கமிஷன்ஸ் லெவல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. எவ்வளோ எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணோம்னா என்ன மாதிரியான கமிஷன் ஸ்லாப் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. 3% அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்லாப், 6%ங்கிற செகண்ட் ஸ்லாப், அப்டு பார்த்தீங்கன்னா 21%. 20,000லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-10 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக டேர்ன் ஓவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா அசெட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் செல்ஃபிஸ்க்கு வாங்க போறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் என்னோட செல்ஃப் கன்சம்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்குறேன். அது எவ்வளோ வேணா இருக்கலாம், 2,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், 10,000 எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆக்சுவலாம். பட் நான் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், செல்ஃப் யூஸ் அண்ட் கஸ்டமர். இது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 டெபிஸ்ட் டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி டேக்ஸ், டேக்ஸோட சேர்க்கும் போது அரௌண்ட் 20,000 வரும் வச்சுக்கோங்க. ஒரு 20,000 ருபீஸ் நான் டேர்ன் ஓவர் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,000 ருபீஸ். வெரி சிம்பிள் கேல்குலேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ் டேர்ன் ஓவர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ். ஆல்ரெடி நம்ம இத்தனை வருஷமாக ஏதோ ஒரு பிராண்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் செலவு மட்டும் ஆயிட்டே இருந்து அதில் இருந்து எந்த மாதிரி வருமானம் இல்லை ஆச்சுக்கோ. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலவுலேருந்து ஒரு வருமானம் ரொம்ப ரொம்ப எப்போதான விஷயம். இது வந்து முதல் ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிச்சி போச்சு, இது உண்மையாக தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம். இது எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாச்சு, கட்டாயம் கிடையாச்சு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் டீம் வந்து பில்ட் பண்ணுறீங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலாக எத்தனை பேருக்கான சொன்னால் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஒரு 12 பேர் பார்ட்னர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். அலோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,600 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 lakhs வால்யூம் கொடுக்குறீங்க. இங்கே உங்களோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து ஒரு 23,000 ருபீஸ் இன்கம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ என்னோட தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. வெரி சிம்பிள், நான் இன்வெஸ்ட் பண்ணல ஆக்சுவலாக, பொருள் யூஸ் பண்ணுறேன், தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், இன்கம் வருது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஹையர் லெவல் ஆக்சுவலாக இன்னும் ஃபர்தராக நான் லிமிட் பண்ணுறேன். 8 lakhs டேர்ன்ஓவர் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா நான் எளிய பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh மேலே இன்கம் ஆக்சுவலாக. இது என்ன புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சுக்கா ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஏதோ ஒரு கடையில் பொருள் வாங்குறோம், ஏதோ ஒரு சர்வீஸ் எடுத்துருவோம், நல்லா இருக்குங்கிற நிறைய பேருக்கு நம்ம சிலிண்டர் இருக்கும், அதுலேருந்து எந்த மாதிரி பெனிஃபிட் வரும். பட் இங்கே வந்து ஒரு பிசினஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 lakh 1.5 lakh இன்கம் வந்துன்னா நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும். அடுத்த ஸ்லைடு நெக்ஸ்ட் லே. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமண்ட். இந்த டைமண்டோட இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs பர் மந்த்லி இன்கம், 5 lakh மந்த்லி இன்கம் ஆச்சு. நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், செக்யூரிட்டி, ஹெல்த், ஹாப்பினஸ், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ். இந்த காலையில் நிறைய டைமண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஆக்சுவலாக, அது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஒரு 6 different டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கிரியேட் பண்ணால் இந்த மாதிரி டைமண்ட். இப்போ நீங்கள் முடிவெடுத்தால் கூட அடுத்த 2-5 வருஷத்துக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி லெவல் ரீச் பண்ணணும், மந்த்லி 5 lakh வேணும். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆப்பர்ச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேக்ட் ஆக்சுவலாக இருக்குது, எவ்வளோ இன்கம் மெயின் பண்ணிருக்காங்கிறது ஒரு ஃபேக்ட் ஆக்சுவலாக. 3 லெவல் காமிச்சிருக்காங்க. ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு லெவல் ஆக்சுவலாக 10 lakhs வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 months தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs வருது ஆக்சுவலாக. ஃபவுண்டர் எமரங்கிறது 3 different டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி வந்து பார்த்தீங்கன்னா 32 lakhs ஆனுவல் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் டைமண்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா நெல்லி 84 lakhs ஆச்சுக்கலாம். அமேசிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல், அமேசிங்கான இன்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வரும் ஆக்சுவலாக, இதெல்லாம் வந்து நீங்களாம் முன்னாடியே சேர்ந்துட்டீங்க சார், இல்லை முன்னாடியே சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் ஆக்சுவலாக. சரிங்களா, இதை வந்து முன்னாடி சேர்ந்து பின்னாடி சேருதுங்கிறது இல்லை ஆக்சுவலாக. இல்லை இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் உங்களுக்கு. ஏங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் பிளாட்டினம், அவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 lakhs அவரோட ஆண்டல் இன்கம் ஆகும். இவர் தான் முதல் ஜாயின் பண்ணார் ஆக்சுவலாக. இவர் என்ன பண்ணார், ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணார், பிசிங்க ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணார் ஆக்சுவலாக. சரிங்களா, இவரோட இன்கம் பிங்களோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி 32 lakhs வாங்குறாரு ஆக்சுவலாக. ஏதோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி இவரோட அதிகமாக ஜாயின் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 lakhs ஜாயின் பண்ணுறாரு. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறத பொசிஷனை பேஸ் பண்ணிடலாம், எஃபர்ட்டை பேஸ் பண்ணிடுது. இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்து ஜாயின் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் க்ரோ ஆக முடியாது. அதான் சிம்பிள் கிளாப். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவல். இது மாதிரி நிறைய கண்ட்ரி ஆக்சுவலாக இந்த 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22-23 கண்ட்ரி நாங்கள் வந்து ஃப்ரீயாக போயிருக்கோம் ஆக்சுவலாக. சரிங்களா, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி வந்து ஒரு 2-3 minutes வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஆனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனது பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஹனிமூன் ட்ரிப் ஆக்சுவலாக. நீங்கள் எவ்வளோ பேர் இந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் ட்ரிப் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அது
பட் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 2002ல எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, நாங்க வந்து பிளாட்டினம் முடிஞ்ச ஃபர்ஸ்ட் வச்சு எங்களுக்கு ஹனிமூன் இருப்பதா அந்த கம்பெனியில வந்து ஃப்ரீயா வந்து ஃபாரின் டிராவல், ஒரு ஸ்டார் க்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்ல ஆக்சுவலா அது ஒன் வீக் ஷிப்ல சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா மூணு கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ல போதும் செவன் டேஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப் 2002ல ஆரம்பிச்ச ஹனிமூன் டிராவல் த்ரூ திஸ் பிசினஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003, 2004, 2005, 2006, 2007 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 கண்ட்ரி நாங்கள் போயிருப்போம், 20-25 ஹனிமூன் ட்ரிப் போயிருக்கோம் ஒரே ஒய்ஃபோட. சரிங்களா, நல்லா இருக்கா இல்லையா? எஸ் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, ஜஸ்ட் லிசன் பண்ணு. வெல்கம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் சார் ரொம்ப எக்ஸலண்டா பிளான் ஷேர் பண்ணாங்க. நான் வந்து இந்த பிளான் எல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணல, சார் அந்த பிசினஸ் எடுத்திருந்தாங்க. எனக்கு நேட்டிவ் வந்து கும்பகோணம், ஸோ ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிசினஸ்க்கு முன்னாடி, மேரேஜ்க்கு முன்னாடி. சார் மூலமா தான் இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சது. சார் அப்போ பிளாட்டினமா இருந்தாங்க மேரேஜ் அப்ப, கொஞ்சம் கொஞ்சமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிசினஸ் பண்றேன்னு சொன்னோடனே ஒரு 6 மந்த்ஸ் பெட்ரோத்தர்ல இருந்து மேரேஜுக்குள்ள நான் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன்ஸ், மீட்டிங்ஸ், பிரிட் மீட்டிங்ஸ், கேட்ட சீடிஸ் இது எல்லாம் தான் எனக்கு வந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனோட இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பிரிட் சிஸ்டம் அப்படின்னாக்கா பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து அதில் ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க. அவங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண விதம், அங்கே போய் நான் பார்க்கும்போது எவ்வளோ லேடிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நானும் முடிவு பண்ணது இந்த பிஸ்னஸ் வந்து கப்பலாக பண்ணால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் லைஃபை. 2-5 இயர்ஸ் இந்த பிஸ்னஸ்க்காக சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளை நாமே மாற்றிக்கிட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படின்னா டைம் கொடுக்க ஆரம்பித்தோம், புக்கு படிக்க, சிடி கேட்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சுது. ப்ராடக்ட்ஸ் வந்து அப்போ ஹோம் கேர், பர்சனல் கேர் எல்லாம் உள்ளே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஹெல்த் கேர் டிவிஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு பயங்கர சேஞ்ச் என்னுடைய ஹெல்த்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நம்ம டிசீஸ் டெஃபிஷியன்சி கேட்டகரியில் நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னு. டெஃபிஷியன்சி கேட்டகரியில் இருக்கும், அந்த டெஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்ணலை சப்ளிமெண்ட் மூலமானா டிசீஸ்க்கு போயிடுவோம்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆஃப்டர் அட்டெண்டிங் யூட்டிலைட் ட்ரைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பர்சன் வந்து டிசீஸ் வருது அப்படின்னா எதனால வருதுன்னா டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் காசஸ் டிசீஸ். அப்போ அந்த டெஃபிஷியன்சி நடுப்புற இருக்கிற விஷயத்த அந்த பேரியரை உடைக்கணும்னா நம்மளோட ஃபுட்டில் மட்டும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸே இல்லை. சப்ளிமெண்ட் ஏதாவது எடுக்கணும் போது யூட்டிலைட்டோட 80 இயர்ஸ் பிராண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த டெஃபிஷியன்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணினது. அதனால பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் ஹெல்த்தில் கிடைச்சிது. இந்த பாசிட்டிவான விஷயங்களை வெளியில் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல விஷயம் லேடிஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்ம வந்து பெரிய நெட்வொர்க்கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸோட 5 மடங்கு நெட்ஒர்க் வந்து அதிகமாக பண்ண முடியும், ஏன்னா நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது. 5 டைம்ஸ் அதிகமாக லேடிஸ் வந்து நெட்ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சாரி வாங்கினா அப்படின்னா இந்த சாரி வந்து நான் என்னுடைய டாக்டரும் சொன்னு இன்னைக்கு எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் பொண்ணும் என் பையனும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த சாரியை. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டா என்னன்னு தெரியாது, நம்ம மனசு ஒரு விஷயம் சந்தோஷப்பட்டதுன்னா வெளியில வந்து அது 100% ஃபீலிங் கூட சொல்லக்கூடியது லேடிஸ் தான், ஜென்ஸோட அதுக்கு தான் இந்த நெட்ஒர்க்கு வந்து இன்கமே கொடுக்குறாங்க. சும்மாவே நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுவோம், பணமும் கொடுத்து ஃபாரின் ட்ரிப்பும் கொடுத்து என்ஜாயும் பண்றோம்னா அப்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுதான் வேலையே, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். ரியலா ஃபேக்ட் என்னவோ அதை தான் சொல்லணும், எதுவுமே அதிகரிச்சு எதுவும் சொல்லல. உண்மையிலே எனக்கு வந்து விஷயங்கள் நல்லா இருந்தது. ஒரு பிஃபோர் மேரேஜ் ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணா 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் தேவைப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நான் காலையிலேருந்து மீட்டிங் கொடுத்துட்டே இருக்கோம், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னா டயர்டே ஆகாம இருக்கும். ஒன்னு பிரிட் சிஸ்டம், இன்னொன்னு நியூட்ரலைட் ப்ராடக்ட். சிஸ்டத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிறோம், நியூட்ரலைட் எடுத்துக்கிறோம், அதனால ஹெல்த்தியா இருக்கும், யங்கா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த லைஃப்க்கு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வீல்ல இருந்து நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது 6,000 ஸ்கொயர் ஃபீட் பங்களால இருந்து பேசிட்டு இருக்கோம். என்னுடைய நேட்டிவ்லயே என்னுடைய பெரிய ட்ரீம் வந்து நேட்டிவ்ல இருக்கணும், செட்டில் ஆகணுங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. நான் வந்து ஸ்கூலுக்கு சைக்கிளில் போய் படித்தேன், என் பொண்ணு காரில் கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸ்கூல் டியூஷன்லாம். ஸோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு. அசட் பில்டிங் பிஸ்னஸ் லேடிஸ் கொஞ்சம் பொறுமையாக நம்ம லாங் டேர்ம் மென்டாலிட்டியில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டியில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வெளியில் இருக்காங்க, நம்ம உள்ளே இருக்கிற நம்ம லாங் டேர்ம் மென்டாலிட்டியில் இந்த பிஸ்னஸை திங்க் பண்ணி இதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டைம் எனர்ஜி எல்லாமே கொடுத்தோன்னா கண்டிப்பாக 2-5 இயர்ஸில் ட்ரெமெண்டஸாக உங்கள் டீம் டெவலப் ஆகும். பெரிய ஆர்கனைசேஷனுக்கு நீங்களும் லீடர் ஆவீங்க, உங்களாலையும் டைமண்ட் ஆக முடியும். தேங்க்யூ, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய
விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம். கண்டிப்பா வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க நம்புறோம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பெரிய லெவலில் எங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்க இந்த கிரேட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து முடிவெடுங்க. யார் அவங்களை இன்வைட் பண்ணாலும் தே ஆர் த ரைட் பர்சன். உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, ஃபேக்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஸோ முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் லாஸ்ட் வீக்கில் இருக்கும். ஆக்சுவலாக யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஆக்சுவலாக மார்கழி மாதம் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம். கிராமத்தில் சொல்லுவாங்க பதில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் பிறந்ததுலேருந்து இதுதான் என்னுடைய முதல் தை மாதம் அப்படின்னு யாராக இருந்தீங்கன்னா கேத்துக்கும் பார்க்கலாம். நான் பிறந்து இதான் சார் முதல் தை மாதம் அப்படின்னு கிடையாது. ஆச்சுலாம் 40-50 தை மாதம் போச்சு. ஆச்சுலாம் ஏன் ஒன்றும் நடக்கலன்னா முடிவெடுக்கவே இல்லை. ஆச்சுலாம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த, மூளை இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, மூளை இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை, ஆனால் முடிவெடுத்தவங்க எல்லாரும் ஜெயிக்கிறாங்க. முடிவெடுக்கணும். தை பிறந்தால் வழி எப்போ பிறக்குன்னா முடிவெடுத்தால் தான் வழி பிறக்கும். நீ முடி வெட்டணும் அப்படின்னா கூட முடிவெடுக்கணும். போய் உட்காந்து சலூனில் போய் உட்காந்து முடி வெட்டோம், நான் முடி வெட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னால வந்துடும் ஃபுல்லாக. அதுக்கு முடிவெடுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெசிஷன் மேக்கிங் குளிர் தேசம் ரொம்ப அருமையாக சொல்லுவார், பீப்புள் ஆர் வெரி புவர் இன் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு. முடிவெடுக்கிறதுல அவ்வளோ புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிவெடுக்கிறது. இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரிஸ்க் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையை விட வேண்டாம், எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேற என்ன வேணும்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் முடிவெடுங்க. முடிவெடுத்து ஜஸ்ட் செய்யலாம். கண்டிப்பாக பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியும். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல டைத்தில் கனெக்ட் ஆயிருங்க. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல முடிவெடுங்க. தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் சுதாகர், தேங்க்யூ ஃபார் முத்துகிருஷ்ணன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.